தித்திக்கும் தீபாவளி, திகட்டாத தீபாவளி. அரக்கனை அழித்து விட்டோம், அவன் கதையை முடித்து விட்டோம். அகல் விளக்கு ஏற்றி வைப்போம், அக்கம் பக்கம் வாழ்த்து சொன்னோம். புத்தாடைகள் பளபளக்கும், பட்டாசுகள் படபளக்கும், மத்தாப்புகள் மினுமினுக்க நம் தீபாவளியே கலகலக்கும். பண்டிகையாக இருந்தாலும் பல பாடங்கள் தரும் தீபாவளியை பற்றி பேசுவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. என் உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். தீபாவளி என்பது அனைத்து மதத்தினரும் வேறுபாடு பார்க்காமல் கொண்டாடும் ஒரு தீப திருவிழா. நம் இந்தியா மட்டுமல்லாமல் இலங்கை, சிங்கப்பூர் உட்பட்ட பல வெளிநாடுகளிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தீபம் என்றால் விளக்கு, அபலி என்றால் வரிசை. வரிசையாக விளக்கேற்றி வைத்து இருளை நீக்கி ஒளி தரும் பண்டிகையாக தீபாவளி கருதப்படுகிறது. அனைத்து அமாவாசைக்கும் தீபாவளி வரும். ஆனால் ஒரு சில வருடங்கள் அமாவாசை முதல் நாளே தீபாவளி வரும். ராமன் ராவணனை அழித்து தனது வனவாசத்தையும் முடித்துவிட்டு மனைவி சீதை சகோதரன் லக்ஷ்மணனுடன் அயோத்தி திரும்பினார். அந்த நாடை அயோத்தி மக்கள் ஊரெங்கும் விளக்கேற்றி கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த நாள்தான் தீபாவளி என்று கொண்டாடப்படுகிறது. இந்நாள் நம் உடலையும் மனதையும் சேர்த்து சுத்தம் செய்கிறது. தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். தண்ணீரில் கங்கையும், எண்ணெயில் லக்ஷ்மியும், அரப்பில் சரஸ்வதியும், குங்குமத்தில் கௌரியும், சந்தனத்தில் பூமாதேவியும், புது ஆடைகளில் லக்ஷ்மணனும் குடியிருப்பதாக கருதப்படுகிறது. தீபாவளி நமக்கு ஏழு பாடங்களை தரும். இரக்கம், ஒழுக்கம், தெய்வீகம், நன்மை, பணிவு, சகிப்புத்தன்மை, ஒற்றுமை ஆகியவற்றை தீபாவளி நமக்கு பாடங்களாக தரும். இந்த தீப திருநாளில் நம் இல்லங்கள், எண்ணங்கள், நற்சிந்தனைகளையும் பரப்புவோம், மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். நன்றி.